எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முழுக்க முழுக்க சென்னை எஃப்சி பற்றிய ஒரு சில தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தாப்பா வந்து மும்பை சிட்டி கேமை ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களும் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளேயும் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாப்பா விஷயத்தை பார்த்தலாம். தாப்பா வந்து மும்பை சிட்டி அகெயின்ஸ்டாக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்த நிலையில், ஸோ சென்னை எஃப்சி ரிலீஸ் பண்ண அந்த ட்ரைனிங் வீடியோவில் தாப்பா வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருந்தார். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது மேபி அவர் ஆட மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ எல்லோரும் அதை தான் சொல்கிறாங்க, ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம், ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேமில் ஒரு இன்ஜுரி ஆகி தான் வந்தார், ஸோ இன்னொரு இன்ஜுரி இப்போ இருக்குது, ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேம்டே அன்றைக்கி தான் தெரியும், அதை லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் தாப்பா இருக்காரா இல்லையான்னு. ஆனால் என்னோடய ப்ரொடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் தாப்பா இருக்க மாட்டார் அந்த ட்ரைனிங் வீடியோ பார்த்த வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னையின் அந்த ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஷபா லாஸ்டில் வந்து ரொம்ப இதாக பேசியிருந்தார். என்னெல்லாம் பேசினார்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வெற்றி தேவை, அது வந்து மும்பை சிட்டிக்கு அகைன்ஸ்டாக கண்டிப்பாக தேவை, எங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னு இதை தான் சொல்லி பேசிகிட்டு இருந்தார். மும்பை சிட்டி அவங்க இந்த சீசன் வந்து ரொம்பவே அற்புதமாக ஆடியிருக்காங்க, அவங்கள கடைசியாக அவங்க தோக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவங்கள தோக்கடிக்கணும்னா நிச்சயமும் ஒரு பெரிய மலை தான், அது எப்படி தோக்கடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். முதல்ல ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஸோ அந்த மேட்ச்சில் என்னெல்லாம் இருக்கும், அதாவது ஒரு ஷார்ட் மேட்ச் ப்ரிவியூ மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, எப்படியாவது சென்னையின் வந்து அந்த ரெண்டு பேர்த்தை பீட் பண்ணணும், ரெண்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸுங்கிற அகமது ஜஹையும் ரோலின் போர்ச்சஸையும் அவங்கள தாண்டி போயிட்டாங்கன்னா, ரெண்டு சென்டர் பேக் மட்ரூடா ஃபால் அப்புறம் ஹெர்னான் சாண்டனா அவங்களையும் தாண்டி போயிட்டால் அம்ரீந்தர் அவர் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெறும் 4 கோல் தாங்க கன்சிடர் பண்ணியிருக்காரு. அதை என்னத்தை சொல்ல, எப்படி கோல் அடிப்பாங்க அப்படின்னு தான் தெரில. நம்ம அவருக்கு அகைன்ஸ்டாக யாக்கப் சில்வஸ்டர் கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கடைசியாக கோல் ஸ்கோர் பண்ணது அந்த கேம் தான் நினைக்கிறேன். தலைவா இந்த மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதுக்கப்புறம்லாம் யாருக்கும் எக்ஸ்கியூஸ்லாம் இருக்காதுங்க, ஏன்னா லீக் வந்து இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேயரும் நிச்சயமாக ஆடி ஆகணும். இதுக்கப்புறமும் எக்ஸ்கியூஸ் கொடுத்தா அது வந்து இவ்வளோ நாள் அவங்க ஒழுங்காக இல்லையோ, ஒழுங்காக அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியலையோ அப்படின்னு அவங்க மேலே தான் அது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சென்னை விஷால் கெய்த் மட்டும்தாங்க இந்த வருஷம் வந்து ஒரு ஃபைண்ட் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அவருடைய பெட்டரான பர்ஃபார்மன்ஸுங்கிறது அப்படியே ஒரு மேசிவ் பீக்கில் இருக்குது. எலிசாவியா சத்தியமாக சொல்லுவேன், போன வருஷம் வந்து லூசியான் கோயனுக்கு அவரோட இதையும் சேர்த்து இவர் ஆடினார், அவர் எல்லாரும் பரவாயில்ல அவருக்கு பதிலாக நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேருந்து ப்ரெஷரையும் இவர் எடுத்து ஆனார். ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை, அந்த கேப்டன்சி பேண்ட் வந்து யார் யார் கையிலலாம் போதும் அவங்கவுங்களாம் இந்த வருஷம் ஒழுங்காக ஆடலை. கிரோல்லாரோ போன வருஷம் இந்த பீக் ஃபார்ம் இந்த இல்லை. ஸோ எலிசபியாவும் அவ்வளோக்கு ஆடலைங்க, அதை வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைன்னு சொன்னாலும். ஸோ இட்ஸ் நாட் மை பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாப்பா அவரும் அப்படி தான், அது என்னன்னு தெரில, ஒரு வருஷம் நல்லா ஆடுறாங்க, ஒரு வருஷம் அப்படி மந்தமாக ஆடுறாங்க. சாங்தே போன வருஷம் ஒரு 7 கோல் அடித்தார், இந்த வருஷம் ஒன்றும் இல்லை, இப்படி தான் சுற்றி சுற்றி மாவாட்டிகிட்டு இருக்காங்க. அர்ச்சமாவியே யாக்கப் சில்வஸ்டரா இல்லை ரஹீம் அலியா இல்லை இஸ்மாவா, யார் அந்த ப்ரைமரி ஃபார்வர்டு, யார் வந்து அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் ஆட போகிறா, ரைட் விங்கில் யார் ஆட போகிறா அப்படிங்கிற ஒரு நிறைய குழப்பமாக இருக்குது. தாங்கரி ஸ்டார்ட் பண்ணுவாரா, இல்லை எட்வின் ஸ்டார்ட் பண்ணுவாரா, இல்லை தன்பால் ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள். சபா லாஸ்டில் என்ன டாக்டிக்ஸில் எடுத்துன்னு வரார் அப்படின்னு தெரில. பட் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, சென்னை எஃப்சி ரிலீஸ் பண்ண அந்த ட்ரைனிங் வீடியோவில் எல்லா பிளேயர்ஸும் ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட்டில் ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. போன கேமும் அப்படி தான் தெரிஞ்சுது, ட்ரைனிங் வீடியோவில் நல்ல இன்டென்ட் நல்ல பாசிட்டிவாக இந்த மாதிரி இருந்தது. ஆனால் கேம் டே ஏடிகே மோகன் பாகன் கூட அந்தளவு ஆடல, ட்ரைனிங்கில் ஆடின அளவுக்கு கூட அங்கே ஆடலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பாசிட்டிவ் அந்த இன்டென்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லை. மும்பை சிட்டிக்கு அகேன்ஸ்டாக நிச்சயமாக ஜெயிச்சு ஆகணும். ஸோ ஆல் இன் ஃபார் சென்னைன்னு சொல்லுவாங்க, நிச்சயமாக அதை பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதில் ஜெயித்தா பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் மேலே போகலாம், அடுத்த கேமுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸோடு போகலாம் ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ப்ளஸ் நம்ம டிஃபெண்டர்ஸும் சரி கோல் கீப்பரும் சரி அவங்களுடைய அட்டாகர்ஸ் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. அவங்கள்ட்ட ரைட் விங்கில் பிப்பிங்னு ஒருத்தர் இருக்கார், அந்த மனுஷன் வந்து என்ன தான் பண்ண மாட்டான்னு தெரில. இந்த வருஷம் ஒரு மெகா சைனிங்கு, லொபேரோ நிச்சயமாக ஒரு பக்காவான பிளானோடு தான் வருவார், எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாக்கி சாந்த் வேறு சைன் பண்ணியிருக்காங்க, அவர் என்ன பண்ண காத்திருக்காரு அப்படின்னு தெரில. ஸோ போன மேட்ச் பண்ண மாதிரி அந்த செட் பீசஸ் புவர் டிஃபெண்டிங்காக பண்ணாமல் இருக்கணும் தயவுசெய்து.
அட்லீஸ்ட் செட் பீஸ்லேயாவது கோல் அடிங்கப்பா, ஓப்பனில் கூட நீங்கள் கோல் அடிக்க வேணாம் அப்படின்னு தோணுது. என்ன தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோன்ற நிலையில் ஃபேன்ஸ் வந்து எப்படியாவது இந்த கேமை ஜெயிச்சிட்டா பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் உட்காந்துருக்காங்க. ஸோ அது வந்து நான் 9:30 இல்லைனா 9:30 தான் தெரியும், பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்க சென்னை என்எஃப்சி அப்படின்னு. ஸோ சபா லாஸ்ட்டில் வந்து அந்த ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எங்களுக்கு வந்து நிச்சயமாக ஜெயிச்சே ஆகணும், 3 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா தான் எங்களுடைய குவாலிஃபிகேஷன் டு பிளே ஆஃப்ஸுக்கு இது ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவங்கள வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்தார், டஃப் ஆப்போனண்ட் தான் எப்படியோ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு. இது வரைக்கும் பண்ண தவறுகளை இந்த மேட்ச் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஸோ ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க, அடுத்து ஒரு 3 மேட்ச் தோக்குறாங்க இல்லை ட்ராப், ஒரு 4 மேட்ச் தோக்குறாங்க இல்லை ட்ராப் பண்ணுறாங்க, அடுத்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்றாங்க, அடுத்து ஒரு 4-3 கேம் ட்ராப் பண்ணுறாங்க இல்லைனா தோக்குறாங்க, இதே தான் இந்த வருஷம் சென்னை என்எஃப்சியோட கதையாக இருக்குது. இந்த கதையை கொஞ்சம் நல்ல கதையாக எழுதுனாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரா கூட பண்ணுங்கப்பா மும்பை சிட்டி கேம், அதுவே வந்து ஜெயித்த மாதிரி. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு அட்டாக்கிங் டீமை நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணி ட்ரா பண்ணாலே இட்ஸ் ஒரு பெரிய விஷயம். என்ன தான் பண்ணுவாங்க சென்னை என்எஃப்சி பார்ப்போம். ஒரு நல்ல மேட்ச் காத்திருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த மேட்ச் எதிர்கொள்வோம். ஜெயிச்சிட்டா ஒரு நல்ல ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன்.